ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா கவலைக்கும் தனித்தனி தீர்வு இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லா கவலைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க என்னோடய நான் எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் என்னோடய லைஃப்பில் அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்னால் ஆக்சுவலாக ஸ்டடிஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னோடய ஹெல்த் பிரச்சனையாக இருக்குது அதனால் என்னோட மனது கஷ்டமாக இருக்குது அப்புறம் எனக்கு ஜாபு மணி என்னோடய வேலை செட் ஆகலை அதனால் எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு இது ஆக்சுவலாக இதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இதனால் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி நம்ம லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது ஆக்சுவலாக ஆக்சுவலாக தனித்தனி பிரச்சனைக்கு தனித்தனி தீர்வு கிடையாது எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் லைஃப் மொத்தமாக நம்மளுக்கு புரியுதோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த விஷயத்த தெரியலனா லைஃப்பில் எது தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஆக்சுவலாக வேஸ்ட்டு ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைஃப்பில் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை ஆக்சுவலாக கிடையவே கிடையாது லைஃப் லாங் நம்ம சாகிற வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் எப்படி நம்ம மனசு ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி நம்ம மனசு வேலை செய்யுதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ மனசை பற்றி எல்லாருமே விதவிதமாக சொல்லியிருப்பாங்க நிறைய மெத்தடில் சொல்லியிருப்பாங்க பட் இந்த மெத்தடில் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மனசோட உண்மையை புரிஞ்சுக்க முடியுமே தவிர இதை தவிர வேறு ஏதோ ஒரு மெத்தடில் புரிஞ்சுக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது அது உண்மையை ஆக்சுவலாக வந்து கொண்டுட்டு வராது ஸோ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே லைஃப்பில் இருக்கும் பட் இருந்தாலும் ஏதோ வந்து மிஸ் ஆகிற மாதிரியாக இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காத மாதிரி இருக்கும் எதுக்குடா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் பட் இந்த மெத்தடை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படி டீல் பண்ணுறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ பார்ட் பை பார்ட்டாக நம்ம போகலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தாட்டுனா என்னென்னா எண்ணங்கள் திங்கிங்னா என்னென்னா நாம்ளே யோசிக்கிறோம் பார்த்திங்களா அதெல்லாம் திங்கிங் ஸோ இப்போ தாட்டுனா என்னென்னு பார்க்கலாம் தாட்டுனா பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு தாட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் செகண்ட் தாங்க ஒரு செகண்ட் கூட கிடையாது ஆஃப் செகண்ட் தான் ஒவ்வொரு தாட்டோட டியூரேஷன் ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் தாட் வருதுங்கிறாங்க நமக்கு பட்டு ஒவ்வொரு தாட்டோட்டி விஷயம் ஆஃப் செகண்ட் தான் அது அந்த வேகத்தில் போயிட்டுருக்கனால ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து கண்டினியூஸாக நமக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ திடீர்னு ஒரு தாட்டு வரும் அவன் அன்றைக்கி அப்படி பண்ணான்ட்டு ஸோ அந்த எண்ணம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு எண்ணம் வந்ததே நமக்கு தெரியுங்க ஸோ நம்ம தாட்டை வந்து ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வேணும் ஏழு மணிக்கு இப்படி ஒரு தாட்டு வேணும் எட்டு மணிக்கு இப்படி ஒரு தாட்டு வேணும் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது ஸோ அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது அது நம்மளை கண்ட்ரோலை மீறினது ஆக்சுவலாக ஸோ ஒரு தாட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு தாட் இருக்குன்னே நம்மளால் ரெகனைஸ் பண்ண முடியும் ஸோ அது நம்ம கண்ட்ரோலில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் மனசுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரிங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களும் இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பில்லு போடுறதில்ல எது நம்ம வாங்குகிறோமோ அதுக்கு தான் நம்ம பில்லு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனசும் பார்த்திங்கன்னா மனசில் எல்லா தாட்டும் ஒரு எதேதோ தாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக பட் நம்ம மனசில் தோணுச்சின்னு அந்த தாட்டை எடுத்து டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு எந்த தாட் வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்து டீல் பண்ணால் போதுமே தவிர மனசில் தோணுச்சுன்ட்டு ஒரே காரணத்துக்காக நம்ம அந்த தாட்டை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நமக்கு என்னென்னா ஏதோ ஒரு தாட் வந்துடுது அந்த தாட்டை ஏதோ வந்து டீல் பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் அதை சரி பண்ணுங்கிறதுனால தான் நம்ம பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறோம் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாமி பக்தி ரொம்ப அவங்களுக்கு அதிகம் அவங்க கோயிலில் போய் இப்படி வேண்டிகிட்டு இருக்காங்க திடீன்ட்டு அவங்களுக்கு ஒரு தாட்டு வந்துடுது அது என்னென்னா அவங்களோட காலு பார்த்தீங்கன்னா அந்த சாமி மேலே மிதிக்கிற மாதிரி ஒரு தாட்டு ஆக்சுவலாக வந்துடுது ஸோ அவங்க என்னென்னா எனக்கு எப்படி இப்படி ஒரு தாட்டு வரலாம் இவ்வளோ சாமி பக்தி உள்ளனா எனக்கு எப்படி இப்படி ஒரு தாட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த தாட்டு ஆக்சுவலாக போராடிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு தாட்டோட டியூரேஷன் ஆஃப் செகண்ட் தாங்க அது விட்டுட்டால் அது பாட்டுக்கு ஆக்சுவலாக அந்த தாட்டு போயிருங்க நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக நம்ம நம்ம அறிவு ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா தாட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கணும் அது ஆஃப் செகண்ட் தான் வந்துட்டு அது வாட்டுக்கு போயிடுது நாம் வந்த தாட்டுக்கு அப்புறம் நாம் ஏதோ அதை அனலைஸ் பண்ணுறனால தான் எல்லா ப்ராப்ளமேட்டிக்கும் ஆக்சுவலாக ஆகிடுது ஸோ நம்ம தாட்டை தாட்டாகவே விட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க அதோடய வினாடி பார்த்திங்கன்னா அரை வினாடி தான் ஸோ நம்ம ஏதோ ஒன்று அதை வந்து சரி பண்ணுங்க போது தான் நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம பிரெயின் ரீதியாக நம்ம இன்டலெக்சுவலில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது அரை செகண்ட் தான் அது ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னா அது பாட்டுக்கு பேர் நம்ம அடுத்த செகண்ட் அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தாட்டு வேறு திங்கிங் வேறு ஸோ அது ஏதோ அரை செகண்டில் போதுன்ட்டு நம்ம வந்து அதுக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுக்க கொடுக்கணுட்டு அவசியம் இல்லை அது ஒன்றும் பண்ண தேவையட்டு ஜஸ்ட்டு நம்ம பிரெயின் ரீதியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும் அது ஒன்றும் பண்ண தேவையில்லை யாரை செகண்டு தான் ஓகே இப்போ நம்ம திங்கிங் அப்படின்னா என்னான்னு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு தாட் வருது அவன் ஏன் அன்றைக்கி அப்படி பண்ணான்ட்டு வருது அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஆமாம் அவன் இருந்தாலும் அவன் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது எதுக்கு அப்படி பண்ணான் அன்னைக்கு ஹேர்ட் ஆகுது அவன் ஏதாச்சும் பழி வாங்கலாமா அப்படின்ட்டுருக்கோம் அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஏதோ திட்டியிருப்பான் அது டக்குன்னு ஞாபகம் வரும் அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை என்ன போது அது கொஞ்சம் அப்படியே வெயிட் எடுத்துடுது ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தாட் பார்த்திங்கன்னா எந்த பிரயோஜனமே ஆக்சுவலாக இல்லைங்க நாம் ஏதோ வந்துருச்சுட்டு ஒரே காரணத்துக்காக அதை வந்து திங்கிங்காக ப்ரொசீட் பண்ணுறோம் ஸோ அது வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நாம் வந்து விடக்கூடாது இது கூடாது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும் தான் இருக்கிறதுலே ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆக்சுவலாக க்ரியேட் ஆகுது ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்கோப் இருக்குதோ அங்கே வந்து நம்ம தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலாங்க இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஆக்சுவலாக குழந்தையே இல்லை ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது ஸோ அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருது ஸோ இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன சொல்யூஷன் தாட்டை தாட்டா தாங்க விடணும் ஸோ ஸ்கோப் இருக்குன்னா நம்ம திங்க் பண்ணலாம் சப்போஸ் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக இருக்குது அப்படிங்கும் போது ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு போகலாம் இல்லை வேற ஒரு டாக்டர் ஆக்சுவலாக கொண்டு போகலாம் பட் அந்த குழந்தைய இறந்துருச்சுங்கும் போது இப்போ ஸ்கோப்பே இல்லை ஸோ அப்போ தாட்டை தாட்டா தாங்க விடணும் சரி அந்த மனசு சொன்னாலும் கேட்காது நம்ம வர வேண்டாம்னு சொன்னாலும் அதை வரதான் போகுது வந்தால் வந்துட்டு போகுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வரும் அது கொஞ்சம் கம்மியாக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வராத கூட போயிடலாம் ஸோ அதுதான் பண்ணிட்டு தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம் ஆக்சுவலாக கிடையாது பட் எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு அதை நம்ம ஏற்றுக்கணும் ஸோ நம்ம தாட்டை தாட்டாகவே விட்டால் உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க நம்ம தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும் போது தாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்குது எதுக்கு திங்க் பண்ணலாம் நாளைக்கு ஒரு இபி பில் கட்டணும் அதுக்கு வேணால் நம்ம யோசிக்கலாம் நாளைக்கு இந்த டேட்டில் கட்டணும் இந்த டைமில் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு இல்லை நாளைக்கு ஒரு ட்ராவலுக்கு நம்ம போகிறோம் அந்த டிராவலுக்கு போகும்போது நான் வந்து பஸ்ஸாக ட்ரெயினா எந்த டைம்க்கு அப்படின்ட்டு அதுக்கு திங்க் பண்ணலாம் ஸோ தேவை இருக்கிற இடத்துல திங்க் பண்ணலாம் தேவையே இல்லாத இடத்துல தாட்டை தாட்டாகவே விட்டுடலாம் ஸோ தாட்டுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாது திங்கிங் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் தாட்டு ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் தேவையான இடத்துல மட்டும் அதை திங்க் பண்ணிக்கிட்டால் போதும் இப்படின்ட்டு நம்ம பிரெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதுங்க ஸோ இதுதாங்க தாட்டு திங்கிங் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்டை பற்றி பார்க்க போகிறோம் அன்கான்சியஸ் மைண்டுனால் என்னென்னா நம்மளை மீறி ஏதாச்சும் செஞ்சாலும் சரி நம்மளை மீறி ஏதாச்சும் பேசினாலும் சரி அது வந்து அன்கான்சியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்ட் நம்ம நம்ம தெரிஞ்சு தான் செய்கிறோம் தான் நம்ம வந்து பேசுகிறோம் தான் ஒரு ஆக்ஷனை பண்ணுறோம் ஸோ அன்கான்சியஸ் மைண்டு நம்ம கண்ட்ரோல்லே கிடையாதுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் நீங்கள் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறீங்க ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறீங்க அதை குடிச்சிட்டுமா திடீன்ட்டு ஏதோ ஒரு தூரத்தில் பார்த்துட்டே இருக்கீங்க உங்களை மருந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க நடுவில் யாராச்சும் போனால் கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ உங்களை மறந்து எங்கேயோ போயிட்டீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல நீங்கள் இல்லவே இல்லை ஸோ உங்களை மீறி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாலும் சரி உங்களை மீறி ஒரு விஷயத்த பண்ணிட்டாலும் சரி அங்கே நீங்கள் இல்லவே இல்லை ஸோ அன்கான்சியஸ் பாட்டில் நமக்கு வேலையே கிடையாது ஏன்னா அங்கே நீங்கள் இல்லவே இல்லை ஸோ இன்னொரு நிமிஷம் கான்சியஸ் பாட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே நம்ம தெரிஞ்சு தான் செய்கிறோம் தெரிஞ்சு தான் பேசுகிறோம் அங்கே தான் நமக்கு வேலையை தவிர அங்கே நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டால் போதுமே தவிர அங்கே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டா போதுமே தவிர அன்கான்சியஸ் பாட்டில் நமக்கு வேலையே இல்லை ஸோ எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் இது நடந்துகிட்டே தான் இருக்குது உங்களை மீறி நீங்கள் செய்கிறதோ உங்களை மீறி பேசுகிறதோ அதை தடுக்கவே முடியாது வாழ்க்கையில் ஏன்னா கான்சியஸ் பாட்டுங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அன்கான்சியஸ் பாட் எயிட்டி பர்சன்டேஜ் ஸோ அந்த கான்சியஸ் பாட்டான அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த அன்கான்சியஸ் பாட்டான எயிட்டி பெர்சன்டேஜ் ஒருபோதும் கண்ட்ரோல் செய்ய முடியாது ஸோ உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுக்கப்புறம் தான் தெரியுது இது தேவையே இல்லை இது எதுக்கு திங்க் பண்ணிகிட்ருக்குன்ட்டு நீங்கள் கில்ட்டி ஆகவே வேண்டாம் ஏன்னா அன்கான்சியஸாக நீங்கள் திங்க் பண்ணுறது சகஜந்தான் நார்மல் தான் ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்க அப்போ நீங்கள் நார்மலாக ஆகிட்டால் போதுங்க அது ரெண்டு மணி தான் இருக்கணும் ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல அஞ்சு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஸோ எப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுதோ அப்போ நீங்கள் நார்மலாகிட்டா போதும் கான்சியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டா போதும் அன்கான்சியஸ் பார்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளை கண்ட்ரோலே இல்லாத அன்கான்சியஸ் பார்ட்டில் நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ண நினச்சா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ அன்கான்சியஸ் பார்ட்டில் நமக்கு வேலையே கிடையாது கான்சியஸ் பார்ட்டில் தான் நமக்கு வேலை இருக்கு உங்களை மீறி நீங்க போராடிட்டு இருந்தாலும் உங்களை மீறி நீங்க ஏதோ நெகட்டிவ் எப்படியோ திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு டைம்ல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா மனசை ஒருபோதும் சரி செய்ய முடியாது நம்ம கண்ட்ரோலிட்டு எப்போ கண்டுபிடிங்களோ அப்போ நீங்க நார்மலாக ஆயிட்டா போதுங்க ஸோ இதுதாங்க வந்து கான்சியஸ் பார்ட் அன்கான்சியஸ் பார்ட் அப்படிங்கிறது இப்போ எதை பத்தி பார்க்க போறோன்னா அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோங்க அகம்னால் என்ன மனசுங்க இன்சைட் ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ஒரு மனசு நல்லபடியாக இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அகம்னா புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா அதுக்கு என்ன நம்ம செய்யணும் இல்லை உலக காரியங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு செய்கிறோம் பார்த்திங்களா அதுதாங்க பார்த்தீங்கன்னா புறம் அவுட் சைட் ஆக்சுவலாக நம்ம வேலை பார்த்தீங்கன்னா புறம் அவுட் சைடில் தாங்க ஆக்சுவலாக இருக்குது நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மனசையே வந்து மேனேஜ் பண்ணுறதுனால தாங்க எல்லா ப்ராப்ளமும் வருது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் நீங்கள் ஒரு உங்களோட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது அந்த ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடும் திடீர்னுட்டு ஸோ அப்போ உடனே இந்த மனது அகம் என்ன பண்ணுதுன்னா ஐயோ இது வேற தொலைஞ்சு போச்சு அப்புறம் வீட்டில் ஏதோ நினைப்பாங்களோ இதை கூட ஒழுங்காக வச்சுக்க மாட்டியா அதுக்கப்புறம் பணத்தை யாராவது எடுத்துருவாங்களோ ஸோ நம்ம பின் நம்பர் யாருக்கோ தெரிஞ்சிருமோ ஸோ இந்த மாதிரி மனசு நல்ல நிலைமையில் இல்லையே அப்படின்னு புலம்புறது பார்த்தீங்கன்னா அகம் புறம் சார்ந்த விஷயங்கள் என்னென்னா அந்த ஏடிஎம் கோடை போய் பிளாக் பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இல்லை அங்கே இருக்க யார்கிட்டயாச்சும் கேட்குறது இது தாங்க ஆக்சுவலாக புறம் சார்ந்த விஷயங்கள் நம்ம அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட்டுட்டு மனசை சரி பண்ணுறதுலேயே நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால அந்த வேலை உருப்படி இல்லாத போயிருதுங்க மனசை சரி பண்ணுறதுக்கு பாதி எனச்சு வெளியில் செய்கிறதுனால பாதி என்னாச்சுனால அந்த வேலை எஃபிஷியன்ட் இல்லாத போயிடுது நல்லபடியாக இல்லாத போயிடுது ஸோ நாம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம வேலை மனசை சரி பண்ணுறதுக்கான வேலை கிடையவே கிடையாது அது ஒருபோதும் நம்ம மனசை சரி பண்ணவே முடியாது அது மேலே போகும் கீழே வரும் இங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் திரும்ப மேலே போகும் கீழே போகும் அதை ஒருபோதும் சரி பண்ண முடியாது அது இதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணது நமக்கு வேலை உருப்படாது நம்ம வந்து வேலை எங்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும் நம்ம ச அந்த விஷயம் என்னாச்சு அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது பண்ணுறது அடுத்த ஒரு ஏடிஎம் கார்டு வாங்குறது நம்ம அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம மனசே சப்போர்ட்டிவாக வருதுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நம்ம புறத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம அவுட் சைடு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம மனசே சப்போர்ட்டிவாக வருங்க ஆக்சுவலாக தியானம் அப்படிங்கிறது தனியாக பண்ண தேவையில்லை மெடிடேஷன்ட்டு ஸோ நம்ம வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மனசோட ஒன்றி பண்ணால் அதுவே தியானம் தனியாக வந்து மெடிடேஷனுங்கிறது ஒன்று தேவை கிடையாது ஸோ நம்ம மனசை சரி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம அவுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம மனசே அதுக்கு சப்போர்ட்டிவாக வரும் ஸோ மனசை வச்சு மனசையே சரி பண்ணக்கூடாது மனசை வச்சு புறத்தை தான் சரி பண்ணும் செய்ய விஷயத்தை அதுக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம மனசே சப்போர்ட்டிவாக வருதுங்க ஸோ நம்ம மனசு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம் அது போராட்டமான மனசாக இருந்தாலும் சரி அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கிற நிலமே ஓகே தான்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே வேலையே கிடையாது நம்மளோட வேலை எல்லாமே புறத்தில் தான் இருக்குது ஸோ இதுதான் அகம் புறம் அப்படின்னு சொல்கிறதுங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா மனசோட சைக்காலஜி பார்க்க போகிறோம் மனசு எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஆக்சுவலாக பிகேவ் பண்ணால் நம்ம மனசு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கும் பட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அதே இடத்துல தான் நிற்கும் ஏதோ அந்த ஒரு வீடு வாங்கினா நல்லாயிருக்கும்னு அப்படின்ட்டு தோணும் பட் வீடு வாங்கினதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மனசு அதே நிலமையில் தான் இருக்கும் ஏதோ நான் நினைச்சது கிடைக்கல நான் நினச்சது மட்டும் ஏதோ இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜில் மட்டும் சொல்லிகிட்டே இருக்குங்க சில டைம் மனசு பார்த்தீங்கன்னா இது நல்ல நிலமை ஹாப்பியாக இருக்கே சந்தோஷமா இருக்கே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கே நம்ம இப்படியே இருந்திடலாமேன்ட்டு கூட நினைக்கும் பட் நம்ம அப்படி இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது எதை நமக்கு கிடைக்குதோ அதை நம்மளை விட்டு தான் ஆகணும் அது ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதை விட்டு போய் தான் ஆகணும் ஒரு ரப்பராக இருந்தாலும் சரி பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி ஸோ ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் நம்மளை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு தான் நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ மனசு என்ன பண்ணுன்னா அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ இதை செய்யுங்கோ சரி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதில் இருக்கிற ப்ராஞ்சை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ ஏதோ ஒன்று நம்மளை ஆசை காட்டி ஏமாற்றி நம்மளை டிமாண்டு பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது நம்ம புரிஞ்சிக்கிட்டா நாம் அது பின்னாடி இருப்போம் அப்போ மனசுங்கிறது எதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் காரியத்துக்காக பயன்படுத்திக்கலாம் ஒரு உலக காரியங்களுக்காக பயன்படுத்திக்கலாம் நம்ம பிளான் பண்ண வேண்டியதுக்காக பயன்படுத்திக்கலாம் அந்த மனசுக்கிட்டே ஃபுல் பொறுப்பையும் கொடுத்துன்னு வச்சோங்களேன் அதுவே எல்லா ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணிடுது ஸோ நம்ம ஒரு டிமாண்டை வைக்கிறோம் என் மனசில் ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதும் டிமாண்டு தான் என் மனசில் கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு டிமாண்டு தான் ஸோ ஏதோ ஒரு டிமாண்டை வச்சிட்றோம் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம் நம்ம அனுபவத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றேங்க ஒரு எமோஷ்னலாக ஸோ ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால எப்படின்னா ஒரே ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஆக்சுவலாக ஆயிடுறோம் ஒரே விஷயத்தில் நம்ம வந்து தேங்கி நின்றுறோம் ஆக்சுவலாக மனசுங்கிறத பார்த்திங்கன்னா அது மூமெண்ட்டு பை மூமெண்ட்டு புதுசாக வந்து புதுசாக இருக்குது ஒரு அருவி மாதிரி ஏதோ ஃப்ளோயிங் ரிவர் மாதிரி இருக்குது பட் நாம் வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஏதோ ஒரு அனுபவத்துக்கோ ஒரு எமோஷன்ஸ்லேயோ வந்து நம்ம லாக்காய்றோம் ஸோ நம்ம ஏதோ ஹாப்பினஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க பட் ஹாப்பினஸ் தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் ரொம்ப வார்னிங்காக இருக்கணும் ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சில அனுபவத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே தான் நமக்கு பெரிய லாக்கே நடக்குது ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் எல்லா ஹாப்பினஸுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஆக்சுவலாக இருக்கும் ஏதோ ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அது கொஞ்சம் நம்ம வார்னிங்காக இருக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தப்புன்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டென்ஷன் கோவம் பயம் இதெல்லாம் வரவே கூடாது அதெல்லாம் லைஃபுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப தப்பு டென்ஷன் கோவம் பயம் எல்லாமே லைஃப்பில் தேவைங்க இப்போது ஒரு ஆக்சுவலாக ஒரு பாம்பு வருது அப்போ பயங்கிற ஒரு உணர்ச்சி கிரியேட் ஆனால் தான் அந்த இடத்துல நீங்கள் தப்பிக்க முடியும் ஓகேங்களா நாளைக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது லைட்டாக பயந்தால் தான் அந்த எக்ஸாம் போய் உங்களால் ஒழுங்காக ஆக்சுவலாக படிக்க முடியும் அதே சமயத்தில் ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு கொஞ்சம் அந்த பதட்டம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்தால் தான் கொஞ்சமாகச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்க அப்புறம் அந்த சைடு ஒருத்தர் பார்க்குறதே சரியில்லை பஸ்ஸில் ஸோ அப்போ பர்ஸ் எடுத்து நீங்கள் முன்னாடி வச்சுக்கிறீங்க ஸோ அதை உங்களுக்கு அலர்ட் பண்ண தான் வந்திருக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க தான் வந்திருக்கு அப்புறம் என்ன வாழ்க்கையில் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கவலை வந்தால் தான் நம்ம லைஃப்பில் ஏதோ வச்சு ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்புறம் கில்ட்டி ஃபீலிங் எதுக்கு வருதுன்னா கில்ட்டி ஃபீலிங் வந்தால் தான் நமக்கு பண்ண தப்புனே தெரியும் கில்ட்டி ஃபீலிங்கே வரலன்னு அர்த்தம் நம்ம பண்ண தப்புனே தெரியாது திரும்ப திரும்ப அதே பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் ஸோ எல்லா எமோஷன்ஸும் நமக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்துட்டுருக்கு நாம் தான் அந்த எமோஷன்ஸுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து செயல்பட்டு அப்படி வரக்கூடாதுன்ட்டு நாம்மளே வந்து போராடிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக சூஸை என்ன என்னான்னா ஏதோ ஒரு எண்ணம் வருது அந்த நம்ம மனசு அதை ஃபேஸ் பண்ண முடியாததுக்கு பேர் தாங்க சூசைடு யாரோ ஒருத்தர் மார்க் கம்மியாக எடுத்துட்டாங்க ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துருக்குன்ட்டே ஒரு பயம் வருது அந்த மனசு அதை ஃபேஸ் பண்ண முடியல அதுக்கு பேர் தாங்க சூசைடு ஸோ இது சிம்பிளான விஷயங்க இதை புரிஞ்சிட்டா எதுக்குங்க ஆக்சுவலாக அதெல்லாம் நடக்குது ஸோ நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ரொம்ப கெடுதலான விஷயம் ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்க நிறையா பேர்வே ஆன்மீகத்தில் இருக்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சியோ முயற்சியோ பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் ஸ்டேட்டுன்னு அடைஞ்சிருவாங்க ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அது தமிழில் பரவச நிலைன்னு சொல்லுவாங்க அது அடைஞ்சிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க அவங்க ஸோ அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஸோ அதெல்லாம் ஒரு ஒன் இயர்க்கு மேலெலாம் அவங்களுக்கு அது வந்து நீடித்து போயிட்டுருக்கு ஸோ அது என்ன ஆகுதுதான் அந்த சந்தோஷம் ஹாப்பினஸ்ஸுங்கிற ஒரு ஸ்டேட்டே அவங்க கான்ஸ்டண்ட்டாக உங்கள் உடம்பு மெயின்டைன் பண்ணதெல்லாம் அதுவே அவங்க பாடியை பாதிக்க ஆரமிச்சிருச்சு அவங்க ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ அந்த ஹாப்பினஸ்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அதுவும் ஒரு பிரச்சனை தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக வரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மந்த் சிக்ஸ் ஆச்சு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா ஆரோக்கியமான மனசுனால் சந்தோஷமும் இருக்கணும் வருத்தம் இருக்கணும் டென்ஷன் இருக்கணும் கோபம் இருக்கணும் எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் அது ஆரோக்கியமான மனசை தவிர எதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா டிஸார்டர்ன்ட்டு அர்த்தம் ஸோ எல்லாமே இருக்கணுங்க நம்ம மனசில் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாதுங்க மனசில் எவ்வளோ அசிங்கமாக கூட வரலாம் எவ்வளோ கேவலமாக கூட வரலாம் அது ஒரு ஒரு பழி வாங்கும் உணர்ச்சி வரலாம் கெட்ட உணர்ச்சி வரலாம் மற்றக்கு துரோகம் பண்ண அழைச்சி வரலாம் சந்தோஷம் வரலாம் நல்ல உணர்ச்சி வரலாம் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் எல்லாமே பாஸ் தான் அங்கே அங்கே உள்ளார் எதுவுமே ஃபெயில் கிடையாது எல்லாமே பாஸ் தான் இதே வெளிப்புற சொசைட்டியில் தான் இது இந்த செயல் நல்லது இந்த செயல் கெட்டது அப்படின்ட்டு இருக்க தவிர மனசில் எல்லாமே எல்லாமே வேலிட் தாங்க ஒரே மார்க்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் அங்கே எதுவுமே கிடையாது நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சின்னா கிடையாது எல்லாமே ஓகே தான் வெளியில் தான் நல்லது கெட்டது இருக்குங்க ஸோ இதுதாங்க நம்மளோட சைக்காலஜி ஆஃப் மைண்டுங்கிறத நம்ம பற்றி அதை பற்றியோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இது இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட அறிவோட லிமிட்டேஷன்ஸை பார்க்க போகிறோம் நம்ம அறிவு ஒரு ப கொஞ்சம் விஷயத்தை தான் பண்ணோம் அது எல்லாத்தையும் அறிவை வச்சு நம்மளால் சாதிக்க முடியாதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டால் ஒரு சைல்டு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் ஸ்டேஜில் இருக்குங்க அதுக்கு அறிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அது பாட்டு ஜாலியாக இருக்கும் பட் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஏஜ் வர வர அந்த அறிவுங்கிறது வளருது அதுக்கப்புறம் அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா இந்த மனசை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைக்கிது அங்கே தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது ஸோ இயற்கையாக இருக்க ஒரு மன இயக்கத்தில் மனசு ஜ நார்மலாக இருக்கும் அது பாட்டு ஃப்ளோயிங் ஸ்டேஜில் இருக்கும் இந்த அறிவு தான் வந்து அறிவு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுன்ட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படியா இப்படியான் இருக்கும் அது போய் இந்த மனசை வந்து சரி பண்ணுறங்கிற பேர்லேயும் அனலைஸ் பண்ணுறங்கிற பேர்லேயும் தான் எல்லா ப்ராப்ளமேட்டி இருக்குங்க மனசு அது பாட்டு இயற்கையாக நடந்துகிட்ருக்கு இந்த அறிவு போய் இந்த மனசை ஒருபோதும் சரி செய்ய முடியாதுன்ட்டு அறிவு புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அறிவோட இயலாமையை நம்ம புரிஞ்சுக்கணும் அறிவோட லிமிட்டேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் யார் புரிஞ்சுக்கணும் அறிவு தான் புரிஞ்சுக்கணும் ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இயற்கையாக நடந்துருக்க ஒரு மன இயக்கத்தில் அறிவு ஒன்றும் பண்ண தேவையில்ல மனசை அதை ஒருபோதும் மனசை சரி செய்ய முடியாது அப்படின்ட்டு அறிவு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க ஸோ இதுதான் சிம்பிளான விஷயந்தான் ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆஃப் அவர் இன்டலெக்சுவல் நம்மளோட அறிவோட இன்டலெக்சுவல் அவ்வளோ தான் இவ்வளோ தான் அதோடய பவரே ஓகேங்களா அது அறிவு புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா முடிவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மனசு ஏதோ நினச்சி ஏதோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே ஆக்சுவலாக இருக்கும் முடிவு எடுத்தால் தான் நம்ம மனதுக்கு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் ஸோ சில முடிவுகள் ஈஸியாக எடுத்துடலாம் அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சப்பாத்தியாக புரோட்டாவான்னா ஏதோ ஒரு சப்பாத்தி அப்படின்றலாம் சில முடிவுகள் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸாக இந்த கோர்ஸாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு இந்த கோர்ஸ் அப்படின்ட்டு முடிவு எடுத்துடலாம் இந்த ஒரு கடைக்கு போகிறோம் இந்த ட்ரெஸ்ஸாக இந்த ட்ரெஸ்ஸானிட்டால் ஏதோ ஒன்று முடிவு பண்ணி இந்த ட்ரெஸ் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் ஆனால் சில முடிவுகள் எடுக்கும் போது எப்படி எடுத்தாலுமே அடி உழுவும் எப்படி எடுத்தாலுமே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் துபாய் போனாலும் பிரச்சனை இங்கே ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் பிரச்சனை அதே சமயத்தில் ஒரு வேலையில் இருந்தாலும் பிரச்சனை அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணாலுமே பிரச்சனை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அவங்க கூட இருந்தாலும் பிரச்சனை அதே டைவர்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை ஸோ எப்படி போனாலுமே அடி விழுக்கும் இப்படி எடுத்தாலும் அடி விழுக்கும் இப்படி எடுத்தாலும் அடி உழுக்கும் இப்போ என்ன பண்ணுறது ஸோ இப்போ மனது பயங்கரமாக குழப்பமாக இருக்கும் ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குது ஃபிஃப்டி லேக்ஸ் கடன் இருக்குது ஆனால் அவருக்கு ஒரு சொந்த வீடு ஒரு கோடி ரூபாயில் இருக்குது ஃபேமிலி ஃபேமிலியாக ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இருக்கிறது இருக்குது ஸோ அவருக்கு ஐம்பது கோடி ஐம்பது லட்சத்தில் ஒரு கடன் இருக்குது அவர் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க கடன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீடு நடுத்துற போகிற அளவுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இவருக்கு ஒரு கோடி ரூபாயில் ஒரு வீடு ஆக்சுவலாக இருக்குது ஸோ ஆனால் அந்த வீடை இவருக்கால் கால விற்கவே முடியல ஏன்னா விற்றா கேவலமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அவரோட சொந்த வீடு நாலஞ்சு பேர் கேவலாக பேச இவருக்கு ஆக்சுவலாக பிடிக்கல ஸோ இவருக்கு காசும் கட்டியாகனால் வேறு எந்த இன்கமும் இல்லை இந்த வீடை விற்றா மட்டும்தான் அந்த கடன் அடைக்க முடியும் ஸோ வீடை விற்றுட்டா இவங்க சொந்தக்காரங்க கேவலமாக இருப்பாங்க இவருக்கும் பிடிக்கல ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஸோ இப்போ இப்போ எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஸோ வீடு இவங்க சொந்தக்காரங்க அதெல்லாம் ஆக்சுவலாக அது பார்க்காத இப்போ நம்மளுக்கு எந்த வருமானத்துக்கு எந்த ஒரு வழியுமே ஆக்சுவலாக கிடையாது இப்போ இந்த வீடை ஒரு விற்றுட்டு ஐம்பது லட்சத்தில் ஒரு கடனை அடைச்சிட்டு மீதி ஒரு ஐம்பது லட்சத்தில் வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம் நம்ம வீடை விற்றதுனால சொந்தக்காரங்க ஒரு நாலஞ்சு பேர் நம்மளை கேவலமாக பேசதான் செய்வாங்க அது பரவாயில்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா தான் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுங்க யோசித்து பார்க்கணும் இப்படி போனால் கடக்காரங்க வந்து வீட்டு அது இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் நடுத்தருக்கு வந்துடும் அதுக்கு இது எவ்வளோவோ பரவாயில்லன்ட்டு போயிடணும் அதெல்லாம் நம்ம இப்படி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாதுங்க நாலு பேர் நாலு விதமாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் இப்போ கண்டுக்கூடாது நம்மளுக்கு எதுவும் கரெக்டாக அதை பண்ணிட்டு அதனால் வர சைடு எஃபெக்டை ஏற்றுக்கணும் ஸோ ஒரு முடிவெடுக்கும் போது அசிங்கமோ அவமானமோ கேவலமோ வருத்தமோ கஷ்டமோ ஒரு நஷ்டமோ வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்மளால் முடிவு எடுக்க முடியல ஒரு முடிவெடுத்தால் அசிங்கம் அவமானம் கேவலம் எல்லாம் வரதான் செய்யும் அதை வாலண்ட்ரே ஏற்றுக்கிட்டு தான் தப்பிச்சுக்குவோம் அதுவாக வந்துச்சுன்னா ஹெவியாக இருக்குங்க ஸோ யோசித்து பார்க்கணும் இந்த பக்கம் போகும்போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அடி விழுக்குது இந்த பக்கம் போனால் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் அடி விழுக்குதுன்னா நம்மளே அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜே அந்த அசிங்கத்தை அவமானத்தை முதல்ல ஏற்றுக்கிட்டால் தப்பிச்சுக்குவோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாக வருது சின்ன கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் அப்புறம் பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒரு ரிசைன் பண்ணால் நாலு மாதம் கஷ்ட தான் போடுவோம் அந்த நாலு மாதம் கஷ்டத்துக்காக ஒரு நாற்பது வருஷம் கஷ்டப்பட முடியாது ஸோ எந்த எப்போ ரெண்டு சைடும் குழப்பமாக இருக்கோ இருக்கிறதுலே கம்மி அடியதோ அதை இறங்கி போய்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி முடிவு எடுத்தால் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா அது வந்து கரெக்டான முடிவாக இருக்கும் ஸோ எல்லா க நஷ்டம் கஷ்டம் எல்லாம் வந்திருக்கு பட் மனசு நிம்மதியாக இருக்கும் ஆக்சுவலாகங்க ஸோ என்ன சொல்கிறதுனா நம்ம மனது குழப்பம் தான் எல்லா நோய்க்கும் ஆக்சுவலாக காரணம் ஸோ நான் இந்த மாதிரி ஆக்சுவலாக முடிவு எடுக்கலாம் அதே சமயத்தில் சில முடிவுகள் எடுக்கும்போது இப்போ இப்போ ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸாக இருக்கும் ஆனால் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா அதோட பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் சில முடிவுகளை எடுத்தால் இப்போ ஏதோ பெயின்ஃபுல்லாக இருந்தால் லாங் டேர்ம் அது பெனிஃபிட்டாக இருக்கும் அது ஹாப்பினஸாக கொடுக்கும் ஸோ நம்ம மேக்ஸிமம் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கணும்னா இப்போ பெயின் கொடுத்தாலும் பரவாயில்ல இப்போ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அது லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக இருக்குது லாங் லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரி முடிவு தாங்க ஆக்சுவலாக நம்ம எடுக்கணும் ஸோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடணும் ஒன்றே இப்போ பண்ணுன்னுட்டு முடிவு எடுக்கணும் இல்லை அப்புறமேட்டு பண்ணுன்ட்டு முடிவு எடுக்கணும் இல்லை வந்து பண்ண வேண்டான்ட்டு முடிவு எடுக்கணும் எதை ஒன்று முடிவு எடுங்க நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி வந்து சப்ளை ஆகுது ஸோ ஒன்று இப்போ பண்ணுன்ட்டு முடிவு எடுத்துட்டா அப்புறமேட்டு பண்ணலான்னு தோணும் இல்லை பண்ண வேண்டாம் தோணும் அந்த ரெண்டு தாட்டை இக்னோர் பண்ணிடுங்க ஸோ வந்து பண்ண வேண்டான்ட்டு முடிவு பண்ணலான்ட்டு ஒரு தாட் வரும் அப்புறமேட்டு பண்ணலான்ட்டு ஒரு தாட் வரும் அதை ரெண்டுத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க ஸோ அப்புறமேட்டு பண்ணலான்ட்டு முடிவு எடுத்துட்டா இப்போ பண்ணலான்னு தோணும் பண்ண வேண்டாம்னு தோணும் இது ரெண்டுத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க ஸோ ஏதோ ஒன்று முடிவெடுங்க ஏதோ தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று முடிவெடுங்க ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ நடக்குங்க ஸோ நம்ம முடிவெடுப்போம் நம்ம மனசுக்கு அப்போ தான் வந்து தெளிவான ஒரு பாதை ஆக்சுவலாக கிடைக்கும் ஸோ அப்போ தான் ஒரு முடிவெடுத்தால் தான் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமே தவிர முடிவெடுக்கலனா அதே இடத்துல தான் நம்ம இருப்போம் ஸோ இருக்கிறதுலே கம்மி எதுவோ அதனால் வர சைடு எஃபெக்டை ஏற்றுக்கோங்க அதனால் வர கேவலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இதுதான் முடிவெடுக்கிறத பற்றி நம்ம மனசு எப்படி அந்த முடிவெடுக்கிறதுனால வந்து ஒரு ஞானம் கிடைக்கிது ஒரு தெளிவு கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா டோட்டல் மைண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க டோட்டல் மைண்டுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு காட்ஸ் மைண்டுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு நேச்சுரல் மைண்டு அப்படின்னு எது வேணால் சொல்லாங்க ஆக்சுவலாக டோட்டல் மைண்டு பார்த்திங்கன்னா செயல் மட்டும்தாங்க அது ஒர்க் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணணும் இந்த கான்சியஸ் மைண்டு தான் வந்து புலம்பிகிட்டு இருக்கோம் அப்படியாச்சோ இப்படியாச்சோன்னு புலம்பிகிட்டு இருக்கும் ஆனால் அந்த டோட்டல் மைண்டோ இல்லை நேச்சுரல் மைண்டோ எது வேணால் வச்சுக்கலாம் அது வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் நீங்கள் போய்ட்டு இருக்கீங்க டக்குன்னு கீழே விழுந்துடுறீங்க கீழே விழுந்தோன்னா நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு எந்த ஒரு பிளானுமே பண்ணுறது டக்குன்னு எந்திரிச்சிடுறீங்க ஸோ டக்குன்னு எந்திரிச்சது அதுதான் டோட்டல் மைண்டு ஆனால் அந்த கான்சியஸ் மைண்டு தான் கீழே விழுந்துட்டும் அப்படியாச்சே எப்படியாச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த டோட்டல் மைண்டு ஒரே செகண்ட் தான் டக்குன்னு ஆக்ஷனை பண்ணிட்டு போயிடும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு ஸ்டேஜில் போய் பேசணும் ஆனால் அந்த ரெண்டு மூணு நேரத்தில் அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோன்ட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக மனசு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டேஜ் ஏறதுக்கப்புறம் ஏதோ நீங்கள் பேசிடுங்க அந்த பேசும்போது அது டோட்டல் மைண்டு தாங்க இருக்குது அது புலம்பாது வேலை மட்டும் செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த தான் அதுதான் ஏதோ செஞ்ச மாதிரியும் அதுதான் வந்து நல்லா பண்ண மாதிரியும் அதுதான் நல்லா பண்ணாத மாதிரியும் புலம்பிகிட்டு இருக்கோம் ஆனால் வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா டோட்டல் மைண்டு அப்படி தாங்க இப்போ ஒருத்தர் வந்து அவர் வீட்டிலேருந்து போகிறாரு நாய் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது அவர் போயிட்டே இருக்கார் அந்த வீடு அவர் அந்த நாய் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுரு அவர் அப்புறம் அவர் பஸ்ஸை ஏறி போயிட்டார் பட் அந்த நாய் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தெருவில் மாட்டிக்குது எல்லா நாயும் அந்த நாயை வந்து ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிருது ஸோ இப்போ அந்த நாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில திடீர்னுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது அந்த கார் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாரன் அடிக்கிறாங்க அந்த கார்லேருந்து அப்போது ஒரு கேப் கிடைக்கிது அந்த ரொட்டேஷனில் எல்லா நாயும் சுற்றிகிட்டு இருக்கப்போதே அப்போது ஒரு கேப் கிடைக்கிது அந்த ஹாரன் கேப்பை பய பயன்படுத்தி டக்குன்னு அது வெளியில் போயிடுது ஒரு கேப் கிடச்சோன்னே டக்குன்னு வெளியில் போயிடும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் பிரச்சனை ஒன்றுட்டு நம்மளால் முன்னாடியே டிசைட் பண்ண முடியாது அது வந்ததுக்கப்புறம் தான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே நமக்கு டீல் பண்ண முடியும் நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே டிசைட் பண்ண முடியாது ஸோ எவ்வளோ லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தாலும் சரி லைஃப்பில் எப்படி நடந்தாலும் சரி அது டோட்டல் மைண்டு அதுவே பார்த்துங்க எவ்வளோ உங்களுக்கு தெரியலனாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணி இன்றைக்கி லைஃப்பில் எவ்வளோ முக்கியாக பிளான் பண்ணாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணாலும் சரி நாளைக்கு தான் கரண்ட் பில் லாஸ்ட் டேட்னா ஏதோ ஒன்று பண்ணி டக்குன்னு கொண்டு போய் கட்டிடும் ஸோ நம்ம டோட்டல் மைண்டு செயல் மட்டுந்தான் அங்கே புலம்பெல்லாம் கிடையாது ஸோ நம்ம என்னென்னா நம்மளால் எது முடியுதோ நம்மளால் எது வருதோ அதை மட்டும் செஞ்சால் போதுங்க ம மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவன்கிட்ட விட்டுரலாம் இல்லை டோட்டல் மைண்ட்டை விட்டுரலாம் இல்லை பிரபஞ்சத்த விட்டுறலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு மூணு மணிக்கு எந்திரிப்பாங்க அதுக்கப்புறம் தூக்கமே வராது பேய் மாதிரி இருப்பாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்ம சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இறைவன்கிட்ட விட்டுறலாம் அதாவது நம்மளால் எது வருதோ நம்மளால் எது முடியுதோ அதை மட்டும் செஞ்சால் போதும் ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நம்ம ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே இருக்கணும் அது வந்து ஜெயிப்பமாக தோப்பமாகங்கிறது அதை நம்ம பேஸ் பண்ணியே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எதுவுமே உருப்படா உருப்படி இல்லாத போயிருது ஸோ நாம் என்ன பண்ண வேண்டினா நம்மளால் முடிகிறதை மட்டும் பண்ணலாம் முடியாததிட்ட இறைவன்ட்டை விட்டுடலாம் டோட்டல் மைண்ட்டை விட்டுருலாம் அதுவே பார்த்துங்க நம்மளால் இமேஜினே பண்ண முடியாத விஷயமோ ஃப்யூச்சரை பற்றியோ அந்த கவலையெல்லாம் அதுக்கிட்ட விட்டுருங்க நான் செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து இறைவன் பார்த்து பாருட்டு சும்மா இருக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு பைக் ப்ராப்ளம் ஆகிடுச்சு போய் ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் விடுறீங்க சும்மா ஒரு லைட்டு ஒரு ஒரே ஒரு ஒயரு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் போய்ட்டு ஒன் ஹவர் கழிச்சு வான்னு சொல்லியிருப்பார் அதில் சும்மா ஒரு ஒயரு மட்டும் தான் அவர் வந்து டைட் பண்ணியிருப்பார் உடனே எனக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொடு அப்படிம்பார் அவருக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரியாதுன்ட்டு அவருக்கு தெரியும் இன்னும் லேப்டாப்பில் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு இப்போ வந்து அந்த ஒரு க ஒரு ஷாப்பில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க அவர் வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வாங்குறாங்க ஆனால் அவர் சும்மா ஒரு பட்டனை தான் அழுத்தியிருப்பார் அது வேலை செஞ்சுருக்காங்க அது உங்களுக்கு தெரியாதுன்ட்டு அவருக்கு தெரியும் ஸோ எதை பற்றி தெரியலையோ அதில் தான் நம்ம ஏமாந்து போகிறோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம எதில் நம்ம வேண்டானா மனசை பற்றியான ஸ்டடீஸ் தான் வேண்டான்னு சொன்னோம் மனதை ஒருபோதும் கண்ட்ரோல் செய்ய முடியாது அது இருக்கிறங்களே போதுன்ட்டு நம்ம அங்கே தான் நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணுறமே தவிர நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது நிறையா விஷயம் நம்ம கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறையா ஸ்கோப் இருக்குது மனசை தான் வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறேன்னு தவிர நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது ஆக்சுவலாக இப்போ ஒரு கார் வாங்கினோம்னா ஆல்ரெடி அதில் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஆல்ரெடி யாரோ ஒன்று வாங்கியிருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம ஐடியா கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டில் வேணும் எனக்கு இவ்வளோ மைலேஜ் என்னோடய பர்பஸ்க்கு எது கரெக்டாகுன்ட்டு யாரோ ஒரு லாயர் வந்திருக்காங்கன்னா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் யாராச்சும் வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட நாலேஜை கெயின் பண்ணி வச்சுக்கணும் அந்த லாயருக்கு என்னென்ன படிக்கணும் அதெல்லாம் பண்ணால் என்னென்ன ஆகலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று நாம்ளே தெரிஞ்சுக்கினா இதில் அதில் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கணும் சில பேர் அப்படி தான் கடவுள்கிட்ட போய் எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஆனால் எதையுமே கற்றுக்க மாட்டாங்க எதையுமே கற்றுக்க மாட்டாங்க ஆனால் சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம லைஃப் சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அவுட் சைடு வேர்ல்டெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஸோ இப்போ ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சால் இங்கே யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல ஸோ நம்ம லைஃப்பாக இருந்தாலும் சரி நம்ம ஒர்க் ஒர்க்காக இருந்தாலும் சரி அப்டேட் பண்ணிக்கிட்டே ஆக்சுவலாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம மனசில் தான் ஒன்றும் பண்ண தேவையில்ல வெளியில் எல்லா வேலையும் இருக்குது வெளியில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுன்னா உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களால் எது முடியுதோ எது வருதோ அதை மட்டும் செய்யுங்க முடியாததெல்லாம் இறைவன்கிட்டயோ டோட்டல் மைண்ட்டே விட்டுருங்க ஸோ அது அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அதுதான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு ஏதோ நாங்கள் தான் பண்ணுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு வேலைங்கும் போது அதை வந்து செஞ்சுட்டு போயிடுது ஸோ இதுதான் ஆக்சுவலாக டோட்டல் மைண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம பேச வேண்டியது இப்போ நம்ம கடைசியாக எதை பற்றி பார்க்க போறோம்னா கன்ஃபர்மேஷனுங்க மனதை ஒருபோதும் நம்மளால் சரி செய்ய முடியாது அது ஒரு டிப்ரெஸ்டு மைண்டாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்டாக இருந்தாலும் சரி மனதை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது அங்கே வேலையே இல்லை ஸோ நம்மளோட வேலை வெளியில தான் ஆனால் மனதை சரி செய்யவே முடியாதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வரத்துக்கு பேர் தாங்க கன்ஃபர்மேஷன் ஸோ இதை தவிர மனசு சரி செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம போனோன்னா திரும்ப நம்ம எதாவது தேட ஆரம்பிச்சுருவோம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு ஒன்றுமே ஏதோ திரும்ப மிஸ் ஆன மாதிரி இருக்கும் எதுக்குடா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு இந்த லைஃபு அப்படின்ட்டு திரும்ப ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக இருக்கும் ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மனதை ஒருபோதும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் மனசை டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வேலைலாம் வெளியில தான் இருக்குது இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு அவர்கிட்ட ஆக்சுவலாக போனேன் கொஞ்ச நேரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை அவர் சொல்கிற கருத்துக்கள் இவர்கிட்ட போனேன் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவும் கரெக்டாக ஆகலை இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கேன் இதுவும் ஹெல்ப் பண்ணமான்ட்டான் இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது இது எப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் அதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்புறம் ஹெலிகாப்டர் போகிறீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கல ஒரு பஸ்ஸுக்கு போகிறீங்க அதுவும் கிடைக்கல அப்புறம் ஒரு ட்ரெயினுக்கு போகிறீங்க அதுவும் கிடைக்கல காரும் கிடைக்கல பைக்கும் கிடைக்கல கடைசியில் நீங்கள் நடந்து தான் வரணும் ஸோ எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது ஸோ நம்ம ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷனில் இருந்துக்கிட்டு ஒரு விஷயத்த லைஃப்பை டீல் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கோம் எதுவுமே உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது எல்லாத்தையும் விட்டுட்டு நடு கிரவுண்டுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு நீங்கள் மட்டுந்தான் நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணணுமே தவிர எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ எல்லாருமே தேடுறது இந்த ஒரு விஷயந்தாங்க இதை தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க நான் ஹாப்பினஸ்ஸுங்கிற பேரில் வேறு எதோ பார்த்து தேடி போயிடுறாங்க எல்லாத்துக்குமே புரிய வேண்டியது இது மட்டும்தான் ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மனசை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது அங்கே டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளோட வேலையெல்லாம் வெளியில தான் இதை தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் நாம் வந்து லைஃப் ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குமே தவிர ஒரு நம்ம பிறந்ததுக்கான ஒரு பயன் கிடைக்குமே தவிர இதை தவிர வேறு ஏதோ ஒரு மெத்தடுக்க ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு புரியவே புரியாது லைஃப் லாங் மனசை பற்றி ஆக்சுவலாக புரியவே புரியாது ஸோ நம்ம மனசை பற்றி தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை வச்சு நம்ம லைஃப்பில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாங்க ஸோ இதை ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியாவில் சந்திக்கிறேன் பாய்